ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபர்கட்டபிளோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா நீங்கள் முதல்ல பார்க்குறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி போட்டு எபிசோட் சொல்லாமல் பார்த்துட்டு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நமக்கு இன்னொரு ஒரு சேனல் இருக்குது டப் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் மை ஹீரோன்ற ஒரு சைனீஸ் சூப்பர் டூப்பரான ட்ராமா போட்டுருக்கோம். ஒரு ஆர்மி மேனுக்கும் ஒரு டாக்டருக்கும் காதல் வந்தால் எப்படி இருக்குன்றது அந்த ட்ராமாவில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராமா மறக்காமல் பாருங்கள், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனல் முதல்ல பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி வாங்க, அன்ஃபர்கட்டபிள் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எபிசோட் எடுத்தோடனே நம்ம ஹீரோனியை வந்து நம்ம சீனியர் வந்து என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கையை நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு அங்கே வர்றாரு, நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கேட்குறாங்க. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து நம்ம ஹீரோனி கூட்டிட்டு போயினே இருக்காரு. இரு அவங்க கூட பேசவில்லைனாலும் நம்ம ஹீரோ பார்த்து கூட்டிட்டு போயிடறாரு. சீனியருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம சீனியர் அங்கே ஹீரோனிக்கோசம் செட் பண்ண அந்த இதெல்லாம் பார்த்துருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட லின் அங்கே வராங்க. வந்துட்டு என்ன பரவாயில்ல, உன் நாடகம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாடகமா என்னும்போது, ஆமாம் நீ அவ்வளோ கோசம் தானே இந்த மாதிரி பண்ண, ஹீரோ திரும்ப வரணும் தானே வேணும்னே இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளோட லின் சொல்கிறான். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்றாரு. எப்பயுமே வந்து நீ அவளுக்கோசம் இது பண்ணும் போது இல்ல, எனக்கு அவளோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீனியர் வந்து நம்ம லின் கிட்ட சொல்றாங்க. லின்னுக்கு வந்து லைட்டா மேல ஒரு கிரேஸ் வந்து. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிட்டார் எடுத்துட்டு நம்மளோட சீனியர் பாத்தீங்கன்னா வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோனி போறாங்க. அங்க போனா அங்க பாஸ்கெட் பால் கோச் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சொல்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னு போது, ஒண்ணு இல்ல என்னன்னு தெரியல, இவன் கொஞ்ச நாள் வந்து கிளாஸ்க்கே வரதில்ல, பாஸ்கெட் பால் கிரௌண்ட்ல இருந்து பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார் வந்து நம்ம ஹீரோ ஹீரோனிக்கிட்ட வந்து புகார் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து குட்டி பையன் கிட்டு உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்க அந்த பாஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கோமா என்னது ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து குட்டி பையன் கிட்ட கேக்குறாங்க. குட்டி பையன் வந்து எனக்கு பாஸ்கெட் பால் பிடிச்சிருக்கு நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையன் சொல்லுவான். பாஸ்கெட் பால் பிடிச்சிருக்கான்னு போது ஆமா அப்படின்னு போது குட்டி பையன் கிட்ட வந்து ஹீரோனி பாத்தீங்கன்னா உனக்கு விளையாடு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதுவும் பாஸ்கெட் பால் பிடிச்சிருக்கான்னு போது ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவா நம்ம குட்டி பையன். அப்ப அப்பா கூட விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பால் இந்த பக்கம் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குட்டி பையன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோவும் அதாவது ஹீரோட அண்ணாவும் நம்ம ஹீரோவும் இருக்கிற போட்டோ காட்டிட்டு குட்டி பையன் காட்டுறேன், காட்டிட்டு வந்து உங்க அப்பா வந்து எனக்கு நிறைய ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அப்படியா அப்பா என் கூட விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையன் பாத்தீங்கன்னா ஹீரோ முத தடவை டேடின்னு கூப்பிடுவான். அப்படியே ஹீரோக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடும். இப்ப என்ன சொன்ன என்ன சொல்ல திரும்ப சொல்லு திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப கேட்பேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம குட்டி பையன் சொல்லுவோம். ஹீரோக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடும். அப்படியே ஹேக் பண்ணிட்டு சரி வாடா குட்டி பையன் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் கூட ரொம்ப சந்தோஷமா விளையாடுவாரு. ரொம்பவும் சந்தோஷமா விளையாடுறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்மளோட சீனியரையும் நம்மளோட லின்னையும் காட்டுறாங்க. அப்ப நம்ம லின் வந்து நம்ம ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம சீனியர் வந்து உனக்கே அந்த மாதிரி இந்த நோய் வந்துச்சு, இந்த ஸ்ட்ரெஸ் நோய் எதுக்கு உனக்கு வந்துச்சு, உன் பாஸ்ட்ல உனக்கு எதனா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் கேட்கிறாரு. அதுக்கு நம்மளோட லின் பாத்தீங்கன்னா இல்ல நான் எனக்கு சின்ன வயசுல நான் காலேஜ் படிக்கப்போ ஒரு ஃப்ரீ பேர்டா சுத்திட்டு இருந்தேன், ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். அப்ப நான் செகண்ட் இயர் படிக்கும் போது எனக்கு டிசைனிங்னா ரொம்பவே பிடிக்கும், அந்த டிசைனிங் ஃபீல்ட்ல நான் முடிஞ்ச வரை நான் அப்ராட் எல்லாம் போய் படிச்சு நல்லாவே டிசைன் பண்ணேன், ஏன் நான் கிட்டத்தட்ட அவார்டு கூட எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் சொல்லுவாங்க. வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறமா தெரியும் எங்க வீட்டுல இருந்து நான் வந்து பார்த்தா எங்க அம்மாவோட பிளான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க, அந்த அவார்ட்லாம் நான் வந்து வின் பண்ணி வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லின் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சீனியருக்கு வந்து அது எப்படி உங்க அம்மாக்கு தெரியும் போது எங்க அம்மா தான் வந்து அதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு. சரி ஓகே கவலைப்படாதன் போது ஆமா நான் அண்ணில இருந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, என் மேல இருக்க ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸே எனக்கு போயிடுச்சு, அப்போதுல இருந்தா எனக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் ஆனா டேப்லெட் சாப்பிட பழக்கமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து ரொம்ப எமோஷனலா நம்ம சீனியர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. சீனியரும் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனி காட்டாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோட அண்ணாவும் இருக்கிறத பாத்துருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து பின்னாடி இந்த ஹக் பண்ணிப்பாரு. சோ அப்ப ஹீரோட இருந்த எல்லா தருணங்களும் நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சீனியர் போய் மீட் பண்ணாரு. அங்க போனா நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம சீனியர் சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து உன்ன மாதிரி ஒரு பேஷண்ட பாத்திருக்கேன், அவர் வந்து உனக்கு வந்து கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு, நீ போயிட்டு அவரை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்து நம்ம சீனியர் கிட்ட வந்தது காரணம்னா இதுக்கப்புறம் வந்து ஹீரோ நீ பக்கத்துல வராத, நான் வந்துட்டேன், அவகிட்ட ஓவர லைனை கிராஸ் பண்ணாத அப்படின்னு வரேன், உன்னோட லவ் நீ விட்டுரு அப்படின்னு போது இல்ல இல்ல நானும் என்னோட லவ் விட்டுற முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்லுவாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்மளோட சீனியர் வந்து ஹீரோ மீட் பண்ண சொன்னாரு, அவர்கிட்ட வந்து பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நாளைக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஒரு வாரம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும், ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சீனியர் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம டாக்டரேட் படிக்கும்போது நம்ம கூட ஒருத்தர் இருந்தா இல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா, அவங்க கூட வந்து இந்த மாதிரி டிசைனிங் ஃபீல்ட்ல வந்து நல்ல ஒரு ஃபீல்ட் இருந்தாரு அப்படின்னு போது ஆமா எனக்கு தெரியும் போது அவர் தான் அந்த டாப் ரேன் ரூம் டாப் அவார்டுக்கு வந்து அவர் தான் ஜட்ஜா இருந்தாரு அப்படின்னு போது ஆமா ஆமா ஏன் இப்ப என்ன இருக்கும்போது இல்ல எனக்கு கொஞ்சம் அவரோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீனியர் கேக்குறாரு நம்ம லின்னு கோசம். சரி ஓகே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த டிரைவரை கூப்பிட்டு வந்து பேசுவாரு. இந்த மாதிரி யாரும் இல்ல, நீ
எனக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயம் சொல்லு ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. என்ன சொல்லு அப்படின்னு போது, நீ எதுக்கு அந்த கார் அந்த டைம்ல அங்க நிறுத்தின சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட கேக்குறாரு. எந்த காரு, எனக்கு அதை பத்தியும் தெரியாது, அந்த ஆக்சிடென்ட் நான் பண்ணவே இல்லை, அதனால நீ என் மேல எந்த ப்ரூஃப் போட முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு, எனக்கு எவிடன்ஸ் கூட கிடைச்சிருச்சு, நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்றாரு. அவன் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறான், யோசிச்சு எனக்கு எதுவும் தெரியாது, அந்த ஆக்சிடென்ட் நான் பண்ணவே இல்லை, நான் வந்து ஒரு நிரபராதி, நீ என்கிட்ட வந்து எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடறான். ஹீரோக்கு ஒரு மாதிரி யோசனையாவே இருக்கு, ஆனா இருந்தாலும் அவருக்கு வந்து பழைய ஞாபகங்கள் வந்து திரும்ப வந்து முழுமையா வரவே இல்லை. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் வந்து ஆன்டி கிட்ட வந்து நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி டிரைவர் மீட் பண்ண ஆக்சிடென்ட் நான் தான் பண்ண பட் ஆனால் எனக்கு ஃபுல் ஞாபகம் வரல அப்படின்னு வரு. ஸோ அப்போ நம்ம ஆன்டியை வந்து சொல்லுவாங்க, தெரியல அந்த ஆக்சிடென்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிடென்ட்லாம் இல்லை, அது வந்து ஒரு பிளானாக கூட இருக்கலாம் அப்படின்னு உங்க ரெண்டு பேர் பேசுறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியே வரார். வந்த நம்ம ஹீரோ வந்து உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து இல்லை எனக்கு மூசா ஞாபகம் வரலன்னு, பரவாயில்ல கண்டிப்பாக வரும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ நீ ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட வந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து திரும்ப நீ வீட்டுக்கு வந்துருமா, எப்போ திரும்ப வீட்டுக்கு வருவா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வீடுன்றது வந்து ஒரு பிக்சர் உடஞ்சு போன பிக்சர் மாதிரி தான்மா, எப்போ பார்த்தாலும் அது ப்ரோக்காய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதுதான், ஒவ்வொரு தடையும் நான் வந்து என்னோட மைசெல்ஃப் என்னோட இது மட்டும் தான் நான் பார்த்துக்கேன், நான் மட்டும் தான் நானே இருந்துக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல இருந்து ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணி போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்கே வராரு. ஹீரோனியோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க. அவன் வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு நான் ரொம்ப பிஸ்னஸில் பிஸியாக இருந்துட்டேன், சரி என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுற போல இருக்கு, வா நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு வந்து வரவே மாட்டாங்க, வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபாக்கா தூக்கி அபாக்கா வந்து ஹீரோனியோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பயங்கரமா ரெடி பண்ண ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு எங்க பாரு, இப்போ நம்ம தான் எங்க விவிஐபி அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டு அவளுக்கு ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு அவன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட ஹீரோனியோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நீ பண்ணது எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் நான் நானாக தான் இருந்துங்க, எங்க வெளியே போனாலும் அது நானே ட்ரெஸ் பேக் பண்ணிக்கிறது, நான் வீட்டுக்கு திரும்ப போகணும்னு ஆசைப்படுறது, அது இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் வெளியே போகும்போது நானே என்னை பாதுகாத்துக்கிறது, தலையிலிருந்து கால் வர நானே என்னை யோசிச்சு பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. சரி கெட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க கம்பல் ஷூ எல்லாமே கட்டிட்டு அவங்க ஒரு இடத்துல போய் நின்றுட்டு ஒரு போர் வார் வீலன் மாதிரி என்னோட செல்ஃபை நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்படி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கே வந்து அப்படியே அவளை சுத்தி ஒரு கட்ட மாதிரி போட்டுட்டு ஒரு பூட்டு மாதிரி வச்சு நான் உன்ன லாக் பண்றேன் அப்படின்னு லாக் பண்ணிட்டு நானே உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணி அங்கேயே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ண அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு வந்து போர்ட் மீட்டிங்ல இருக்காங்க. அங்க வந்து போன் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணா அங்க வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட போன் எடுத்து வந்து அட்டம் கொக்கமாக இதேப்படம் நடந்து சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்தா காலையில வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிஸ் பண்ணிட்டு மேல வந்து ஹீரோட ஃப்ரெண்டு போன் இருக்கும், அதை தூக்கி நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஐயோ போச்சா அப்படின்னு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட அப்பா அங்க வந்துடுறாரு. சரி ஓகே மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போது எங்க ஹீரோ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு ஆள காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. ஹீரோனி ஃப்ரெண்டு தெரியல சார் அப்படின்னு, சரி ஓகே அவன் கால் பண்ணுமானா இவரோட பாஸ்வேர்டு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டுக்கு சுத்தமா தெரியாது, ஐயோ இப்ப என்ன பண்றது நல்லா மாட்டிக்கணுமே அப்படின்னு. சரி நீ பண்றியா இல்ல நான் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ஃப்ரெண்டோட அப்பா வந்து பண்ணலான்னு பண்ணுவாரு. இல்ல இல்ல நீங்களாம் பண்ணாதீங்க நீங்களாம் பண்ணாதீங்க, ஏன்னா போன் வந்து இவங்க கிட்ட இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்குள்ள நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்துறாரு. வந்துட்டு என்னடா லேட் அப்படின்னு போது இல்ல சார் இந்த மாதிரி போனை தொலைச்சு போட்டேன் அப்படின்னு கையிலே போன வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா இல்ல என் போன் இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டோட போனை காட்டிடுவாரு. சோ அதுல இருக்கிற எல்லா இதுவும் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா குட்டி பையனை பாக்கிறதுக்கோசம் இந்த பக்கம் கேண்டி எல்லாம் வாங்கிட்டு இந்த பக்கம் வருவாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா ஹீரோனி பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க கடத்திடுவாங்க. அந்த குட்டி பையன் பாத்துருவான், பாத்துட்டு என்ன பண்ணா அவங்க அப்பா கால் பண்ணி அப்பா அப்பா இந்த மாதிரி அம்மா வந்து யாரும் கடத்தின்னு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் அழுவான். சரி உனக்கு எதனா ஞாபகம் இருக்கா அம்மா வந்து எந்த கார் கடத்தின்னு போனாங்க எதனா ஞாபகம் இருக்கும்போது குட்டி பையன் வந்து டீட்டெயிலா சொல்லுவான். இந்த மாதிரி வந்து கார் நம்பர் TN403N90 அப்படின்னு சொல்லுவான். ஓகே ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படி யோசிக்கிறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட கையில இருக்கிற பிரேஸ்லெட்ல பிளிங்க் ஆகுது. ஓகே இது ஜிபிஎஸ் வச்சுமா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து அப்படியே ஆக்சிடென்ட் பண்றாரு. அப்படியே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ணார் பாத்தீங்களா அவங்க அண்ணா அன்னி கூட, அப்படியே அது வந்து அவருக்கு ஞாபகம் வருது. ஆக்சிடென்ட் ஆகும்போது எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, பிரேக் ஃபெயிலியர் ஆச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோனி வந்து குட்டி பையனை காப்பாற்றது எல்லாமே வந்து ஃபுல்லா இவருக்கு ட்ரீட்மெண்ட்ல ஞாபகம் வரனால இப்ப ஞாபகம் வந்துருது மொத்தமா. சோ டக்குன்னு மூச்சு பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு போது ஒண்ணு இல்ல, நீங்க வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணவனே அங்க இருக்கிற எல்லாமே நம்மள சேவ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு ஒன்னும் போது எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்லுவாங்க. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்லும் போது இல்ல பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு அதனால தான் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த டைம்ல வந்து ஒரு ட்ரக் வந்துச்சு, அந்த ட்ரக்கோட லைட் வந்து பிளிங்க் ஆனதுனால தான் நான் போயிட்டு அந்த ட்ரக்ல மோத வண்டி தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்றாங்க. அப்ப நம்ம நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான், அந்த ட்ரக் உங்களை வந்து மர்டர் பண்றதுக்கு தான் அந்த மாதிரி வந்தது, வேணும்னே தான் ஆக்சிடென்ட் பண்றதுக்கோசம் வந்தாங்க. என்னன்னா உங்க அண்ணா வந்து ஒரு கம்பெனில வந்து ஃப்ராட் பண்ணதை உங்க அண்ணா கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை வந்து அவர் கண்டுபிடிச்சதுனால இது எல்லாருக்கும் தெரிஞ்சிட போதுன்னு சொல்லிட்டு தான் உங்க அண்ணாவை கொலை பண்றதுக்கோசம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து சொல்றாங்க. இது காரணத்துக்கு நீங்க இல்லவே இல்லை, நீங்க இது காரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட லின் கூட்டிட்டு நம்ம சீனியர் பாத்தீங்கன்னா அந்த அவார்டு கொடுத்தாங்க இல்லையா, அந்த அவார்டு கொடுத்த ஜட்ஜை வந்து மீட் பண்றாங்க. ஜட்ஜை மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த அவார்டு வந்து நீங்க உண்மையாவே அந்த டிசைன் ஒர்க்ல நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணீங்க அதனால தான் நாங்க அது கொடுத்தோமே அப்படின்னு. இல்ல எங்க அம்மா சொன்னாங்க, உங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்ல உங்க தாத்தா சொன்னாங்களா, நாங்க கொடுக்கல, அந்த அவார்டு வந்து நீங்க தான் ஒருத்தான் ஆளு, உங்க அம்மா சொன்ன ஆளு வேற ஆளா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியரும் சொல்றாரு. அப்ப நம்ம லின்னுக்கு வந்து தாழ்வு அனுப்பாங்க. சோ நம்ம வந்து அது
ஏமாத்தி வெற்றி பெறல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயினையும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி ஒரு செஸ் போர்ட் மாதிரி கேம் விளையாடிட்டு மூக்கிலையும் மூஞ்சிலையும் பாத்தீங்கன்னா டேப் மாதிரி ஒட்டிக்கிறாங்க. அது குட்டி பையனுக்கு வர வீடியோ கால் எடுத்து காட்டாங்க. குட்டி பையன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான் அதை பார்த்துட்டு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி நம்ம எங்கன்னா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே விடுவாங்க நம்மள விட மாட்டாங்களே அப்படின்னு வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுக்கு தெரியாம இந்த பக்கம் அப்படி கீழே குனிஞ்சு அந்த பக்கம் வந்து ஓடிடுறாங்க. வெளியே வந்துட்டு இவங்க பாத்தீங்கன்னா நூல்ஸ்லாம் சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி திரும்ப வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லின் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசலாம்னு உட்காறாங்க. அவங்க அம்மா வந்து சாரிமா என்னால வந்து ஹீரோ வந்து ஒழுங்கா வந்து கட் பண்ண முடியல என்னால இது பண்ண முடியல சாரி என்னால அவனை ஹேண்டில் பண்ண முடியலன்னு பரவாயில்ல விடு அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னுமாங்க மா நான் இந்த மாதிரி வந்து என்னோட கரியரை ஃபோகஸ் பண்ணலாம் இருக்க அப்படின்போது ஆமா நல்ல வேலை சொல்லியிருக்கேன் உங்க அப்பாவை கூட போயிட்டு உங்க அப்பா கம்பெனில போய் ஒர்க் பண்ண அப்படின்ட்டு நம்ம லின்னோட அம்மா சொல்லுவாங்க. என்னது அப்பா கம்பெனியா அப்பா கம்பெனிலாம் எனக்கு வேண்டாமா நான் வந்து என்னோட கெரியர்னு சொன்னது என்னோட டிசைனிங் ஃபீல்டு நான் என்னோட டிசைனிங் ஃபீல்ட் வந்து எதனா அச்சீவ் பண்ணு நினைக்கிறேன் எனக்கு இந்த பிசினஸ்லாம் வேணாமா எனக்கு இது பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம லின்னு. அதுக்கு நம்ம லின்னோட அம்மா வந்து என்ன பேசுற நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு மா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கேன் என்னோட டிசிஷன் தான் என் லைஃப் என்னோட டிசிஷன் வாங்க அப்படியா சரி ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாட்டு அந்த இடத்துல இருந்து போயிடறாங்க. சோ அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஃபைனலா ஒரே ஒரு பார்ட் தான் அதோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. சோ இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது இருக்கட்டும் மறக்காம கீழே கமெண்ட் செய்யல நெக்ஸ்ட் என்னென்ன டிராமா பண்ணலான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நிறைய பேர் எந்த கமெண்ட் பண்றீங்களோ எந்த டிராமா கமெண்ட் பண்றீங்களோ அந்த டிராமா தான் நான் சூஸ் பண்ணி எடுக்க போறேன். அண்ட் என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு டிராமா இருக்கு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க இருந்தாலும் நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. சோ நீங்களும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஓட் போல் வைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம டிராமா பார்க்கலாம். சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நம்மளால நாளைக்கே கூட டிராமா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கும் முடியும் ஏன்னா அவ்வளோ வெட்டியா இருக்கான்னு. சோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் லவ் யூ கைஸ் அண்ட் பாபா பாய். மறக்காம கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க என்ன டிராமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கிரஷ் டிராமா சொல்றீங்க பட் ஆனா அது காப்பிரைட் கண்டென்ட் ப்ரூவ் அதனால பண்ண முடியாது. சோ வேற எதனா சொல்லுங்க. லவ் யூ கைஸ் அண்ட் பாபா பாய்.